ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபோர்ட்நைட் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம ஆண்ட்ராய்டில் விளாட்றதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கனாக்கா இங்கே ஃபோர்ட்நைட்டுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபோர்ட்நைட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து எபிக் கேம் ஸ்டோருன்னு இதை டவுன்லோட் பண்ணிட்டு இதுக்குள்ளே மெனு ஓப்பன் பண்ணி இதுலேருந்து தான் நீங்கள் ஃபோர்ட்நைட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு டவுன்லோட் ஃபோர்ட்நைட் அப்படின்னு நீங்கள் குத்தாவே போதும். அதுக்கடுத்தது அதில் வந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்கும். பட் ஆனால் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கனாக்கா என்னுடைய டிவைஸ் வந்து இன்கம்ஃபர்டபுளும் போட்டுக்குது. அதான் நான் வந்து இப்போ ஃபோர்ட்நைட் வந்து ஸ்மூத்தாக தான் விளாடினுங்கிறேன். என் ஃபோனில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதனால தான் வந்து எபிக் ஸ்டோர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க இன்டர்நெட்டில் ப்ரொவைட் பண்ணாங்க, அதுக்கடுத்து தான் வந்து ப்ளே ஸ்டோரில் ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் எபிக் கேம் ஸ்டோருக்குள்ளே வந்தாக்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இப்போ டவுன்லோட் ஆகும். இது வந்து நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுனால இது வந்து ஃபேக்கோ இல்லை ஸ்பேமோ அந்தமாரி நீங்கள் வந்து நினைக்க தேவையில்ல. சொல்லப்போனாக்கா எபிக் கேம்ஸ் தான் வந்து ஃபோர்ட்நைட்டை ரன் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாக்கா எபிக் கேம் ஸ்டோரில் கொடுத்தோன்னே இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகும். இங்கே இப்போ பார்த்தீங்கனாக்கா இங்கே டவுன்லோட் ஆகுது, இது கேட்குது. இது வந்து இந்தமாரி ஹாமான் கேட்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆஸ் யூஷுவல் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி. இது இதை ஓப்பன் கொடுத்தீங்கனாக்கா இது வந்து எபிக் கேம் ஸ்டோரி இன்ஸ்டால் கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் கொடுத்துட்டு பார்த்தீங்கனாக்கா என்கிட்ட எபிக் கேம் ஸ்டோர் இருக்குது. அதில் வந்து எபிக் கேம் ஸ்டோருக்குள்ளே போனீங்கனாக்கா அதிலே எத்தோடனே ஃபஸ்ட்டே வந்து ஃபோர்ட்நைட்டுன்னு வரும். அதுக்கடுத்து நீங்கள் அதை கிளிக் கொடுத்தீங்கனாக்கா இந்தமாரி வந்து எனக்கு இப்போ வந்து அன்இன்ஸ்டாலாக லான்ச்சான்னு கேட்குது. பட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்னு கேட்கும். இன்ஸ்டால்னு கேட்கும்போது பார்த்தீங்கனாக்கா நீங்கள் என்ன இன்ஸ்டால் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு 7.5 GB டவுன்லோட் ஆகும்னு சொல்லும் ஃபைலு. பட் ஆனால் 7.5 GB டவுன்லோட் ஆகாது, 3.5 GB டவுன்லோட் ஆகிட்டு அதுக்குள்ளேயே வந்து டவுன்லோடு கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடும். அந்த மீதி 4 GB வந்து பார்த்தீங்கனாக்கா எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் ஃபைலு. அதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் ஃபைல் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து 3D ரெசல்யூஷன்லாம் பக்காவாக ஃபுல்லாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கனாக்கா நான் சொன்ன மாதிரியே உங்களை வந்து ஃபஸ்ட்டு 7.5 GBன்னு காட்டும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு 4 GB தான் டவுன்லோட் ஆகும். நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணணுனாக்கா அடிக்கடிக்கு இந்த ஃபோர்ட்நைட் கேம் வந்து நீங்கள் விளாடும் போது பார்த்தீங்கனாக்கா தேவையில்லாமல் ஏதோ ஒரு இன்டர்நெட் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போயினே இருக்கும். அது வந்து நீங்கள் எப்படி ஆஃப் பண்ணணுனாக்கா கேம் அப்டேட்ஸில் போய்ட்டு இதில் போய்ட்டு நெவரன்னு கொடுத்துருங்க. இல்லைனாக்கா நீங்கள் ஒரு தாட்டி வந்து ஃபோர்ட்நைட்டை ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கனாக்கா ஒரு தாட்டி வந்து எக்ஸ்ட்ராவாக டேட்டா சார்ஜஸ் அப்ளை ஆகினே இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ராவாக டேட்டா வந்து சக்காயினே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்க வந்து கேம் அப்டேட் கேம் இப்போ பார்த்தீங்கனாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக இந்த டவுன்லோட் ஃபைலாக வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. இதாவது இந்த கேமில் மேப் இல்லாமல் போகிறது, ஸ்கின் இல்லாமல் போகிறது, இல்லைன்னா கிராஃபிக்ஸ் கம்மியாக கிடையாது, அந்தமாரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் வந்து சிம்பிளாக டைரெக்டாக ப்ளே கொடுத்து ப்ளே பண்ண வேண்டியதான். இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் காட்ட பாருங்கள். இது வந்து எந்த ஒரு ஸ்பேமோ இல்லை நீங்கள் என்னென்ன சர்வே முடிக்கணும் இந்த லிங்கில் போனால் அந்தமாரிலாம் ஒன்றுமே இல்லை. நேராக எபிக் ஸ்டோர் போங்க. அதாவது கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் வந்து டவுன்லோட் ஃபோர்ட்நைட் கொடுத்து எபிக் ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் ஃபோர் ஆண்ட்ராய்டு அது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாக்கா எபிக் கேம்ஸ் லான்ச்சரில் போயிட்டு அதிலே ஃபோர்ட்நைட்டுன்னு காக்கும். அந்த ஃபோர்ட்நைட்டை போயிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கனாக்கா அதுக்கடுத்து இது ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணுனாக்கா மறுபடியும் சொல்கிறேன், கேம் அப்டேட்டில் போயிட்டு நெவர் கொடுத்துருங்க. இல்லைனாக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டேட்டா போயினே இருக்கும் வேஸ்ட்டாக. இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கனாக்கா இந்தமாரி லோடிங் காட்டும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா பப்ஜி இந்தமாரி ஃப்ரீ ஃபயர்லெலாம் பார்த்தீங்கனாக்கா லோடிங் டைம் வந்து ரொம்ப கம்மி. பட் ஆனால் இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் கேமிங் பத்தாவது வந்து நிறைய ஜிபி ஃபைல் இது, அதனால் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அதுக்கடுத்தது இந்த கேமுடைய இது உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் தேவைனாக்கா 4 GB ரேம் இருக்கணும், அட்ரினோ வந்து 550க்கு மேலே இருக்கணும். அதாவது நீங்கள் இது ஸ்னாப் ட்ராகன் 720, 716, 712 இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. 660 வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கடுத்து நீங்கள் வந்து 3D ரெசல்யூஷன் வந்து 75 வச்சு ஆஸ் யூஷுவல் நார்மலாக விளாடலாம். பார்த்தீங்கன்னாக்கா லோடிங் ஆகிக்குது. ஓ, நான் கேமுக்குள்ளே வந்துட்டேன்.
நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எந்த ஸ்பேமும் இல்லை இந்த வீடியோ வந்து இங்கே கோபி 1884ங்குது. இது வந்து ஆண்ட்ராய்டில் இப்போ நம்ம விளாண்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னாக்கா ஸ்குவாடு கொடுத்து ஸ்குவாடு விளாட வேண்டியதுதான். அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்ட்நைட்டில் வந்து எல்லாமே ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்கலாம் சொல்ல தேவையில்ல. கன்ஃபார்ம் வந்து நம்மளுடைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் விளாட்றாங்க. நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க, பாண்டிச்சேரி நிறைய பேர், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா விளாட்றாங்கன்னு கேட்டு பாருங்கள். இல்லை நீங்கள் இன்வைட் பண்ணி இந்த கேம் விளையாடி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்குவாடு விளாட போகிறேன். நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொஞ்ச நேரம் பார்க்குதாந்தால் பார்க்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போய் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் இப்போ ஸ்குவாடு கொடுத்து விளாட போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3D ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 75 வச்சுருந்தேன். அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த கேம் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குதா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக இந்தமாரி குரோமில் போய்ட்டு இந்தமாதிரி டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக விளாட்ற கேம் இது. இது வந்து பெய்டு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ராங் சர்வேலையோ இல்லை கேம்லேயோ அதான் ராங்கான லிங்கில் போயிடாதீங்க. எப்படின்னாக்கா நான் வந்து இது வந்து 30 ஃப்ரேம்ஸில் விளாட்றேன். ஏன்னாக்கா சவுண்ட் 12 ஸ்னாப் ட்ராகனுக்கு வந்து 30 ஃப்ரேம்ஸ் தான் வரும். உங்களுக்கு 60 ஃப்ரேம்ஸில் கேம் வேணுன்னாக்கா அது கன்ஃபார்மாக வந்து ஸ்னாப் ட்ராகன் 855 இருக்கணும். நீங்கள் 855 இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னாக்கா 25,000 மேலே தான் இருக்கும். இல்லைன்னா போக்கோ எக்ஸ்டோ இந்தமாரி ஓப்போ அந்தமாரி ஃபோன்லாம் 30,000 வரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேமிங் ஃபோனில் தான் வந்து ஸ்னாப் ட்ராகன் 855 மேலே இருக்கும். அதில் வந்து நீங்கள் விளாட்லாம் 60 ஃப்ரேம்ஸில். ஆனால் 30 ஃப்ரேம்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அத்தாரிட்டிக்கு போகலான்னுக்குறேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்மளுடைய ஆன்லைனில் வந்து ப்ளீசன் பார்க் சூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி ப்ளீசன் பார்க்கே போகலாம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பப்ஜி மாதிரி தான், பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஹை கிராஃபிக்ஸ் இது. இன்னும் நிறைய இருக்குது. இதில் வந்து நீங்கள் பிளேன் ஓட்டலாம், ஹெலிகாப்டர், கார்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தமிழ் ஃப்ரெண்டு கேஎஸ் அருசுன்றவர் நம்மளுக்கு இன்வைட் பண்ணிக்கிறாரு. நான் ரெக்கார்டிங் போட்டுக்கிறதுனால நான் உங்களுக்கு கேம் பிளே காட்டிக்கிறேன். ஆளுங்களாம் எங்கே இருக்கிறாங்க கண்டுபிடிக்க போகிறேன். இது வந்து இந்த சீசன் 2லேருந்து தான் இந்தமாரி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தீங்களா கஷ்டங்களா. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பில்டிங்லாம் கட்டலாம், இன்னும் சூப்பராக கட்டலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா 30 பிரிக்ஸ் இருக்குது. ஒரு இது பில்டிங் கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து 10 உச்சு தேவை. இப்போ என்கிட்ட இன்னும் 20 உச்சு தான் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய அதாவது நம்ம கூட ஜாயின் பண்ண டீம்மேட்ஸ்லாம் வந்து அவங்க யாரோ ஷூட் பண்ணிக்கிறாங்க. அவங்க போகலாம். நான் சொன்னது இந்த பில்டிங்லாம் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ணிக்கிறாங்க. பிரேக்ஸ் வச்சு நீங்கள் படிக்கட்டு கட்டது, இந்தமாரி கார்டு பிளாக் கட்டுறது, இல்லைனா வீடு கட்டுறது, அது எல்லாம். இப்போ இந்த இன்ஸ்டாலேஷனே நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா அப்பயும் உங்களுக்கு தெரியும் இந்தமாரி எல்லாமே இருக்குதுன்னு இல்லை.
ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னாக்கா வீடியோ வந்து லென்த் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. தேங்க்யூ காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் போடுங்க.